வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு நோவாவோட ஒரு ட்ரிம்மர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே உள்ளே ஒரு சின்ன ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க நண்பா. இதை நம்ம படிக்கவே தேவையில்லை நண்பா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் டப்பா கொடுத்துருக்காங்க நண்பா. இதை வச்சு நம்மளோட சேவிங் மிஷினில் இருக்கிற பிளைடை ஃப்ரீயாக வச்சுக்கலாம் நண்பா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க நண்பா. இதை எதுக்குடான்னு கேட்டால், நம்ம ட்ரிம்மரில் நம்ம ட்ரிம் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு சில முடியெல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம், இந்த ப்ரஷ்ஷை வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நண்பா. நெக்ஸ்ட், நம்ம சேவிங் மிஷினை சார்ஜர் பண்ணுறக்கு ஒரு டூ பின் கொடுத்துருக்காங்க நண்பா. ஃபைனலி நம்மளோட ட்ரிம்மர் மிஷின் பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே உட்காந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வேலையை எடுத்து இவருக்குள்ளே என்னென்னலாம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட், நம்ம ட்ரிம்மருக்குள்ளே என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம முடிய அளவுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை திருப்பி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் கீழே ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க நண்பா. இது எதுக்குன்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சார்ஜர் போட்டப்ப இந்த எல்இடி லைட்டு ஆன் ஆகும் நண்பா. அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒரு சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க நண்பா. இது எதுக்குன்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா, அப்ளை பார்த்தோம்ல அந்த டூப்பினை கொண்டு வந்து இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம ட்ரிம்மரை சார்ஜர் பண்ணிக்கலாம் நண்பா. இதில் இருக்க பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க நண்பா. இதை நீங்கள் 1 hour மட்டும் தான் சார்ஜர் போடணும். அதுக்கு மேலே நீங்கள் மீறி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் ட்ரிம்மர் ஆகும் நண்பா. இந்த ட்ரிம்மர் வச்சு நீங்கள் உங்கள் மீசையும் உங்கள் டாடியும் உங்கள் முடியை கூட நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம் நண்பா. வேணும்னா நீங்கள் மொட்டை கூட அடிச்சுக்கலாம் நண்பா உங்கள் முடியை. ஸோ உங்களோட ட்ரிம்மரை ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், இதை நீங்கள் தண்ணியில் நனைய விடக்கூடாது. செகண்ட், இதை நீங்கள் கீழே போடக்கூடாது. தேர்ட் வந்து நீங்கள் இதை வந்து ஓவராக சார்ஜர் போடக்கூடாது. இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு உங்கள் ட்ரிம்மரு வரும். இந்த ட்ரிம்மரோட விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா 350 வந்துச்சு எனக்கு ஆஃப்லைனில் வாங்கும்போது. நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடையில் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வேறு மாதிரி மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தோடைய முடிவு கொண்டேன். இந்தோடைய எல்லாத்துக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீ சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட உங்கள் ஏ பிரதர்ஸ் பாய்.